பன்னீர் இந்த டிஷ் பிடிக்காதவங்களே இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விட்டமின் B12 நிறைந்த இந்த பன்னீரை வச்சு தாங்க ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் பெரிய பெரிய 5-star ஹோட்டலில் வேறு லெவல் டேஸ்ட்டில் செய்வாங்க. ஸோ அந்த சீக்ரெட்டை தான் நான் கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வேறு லெவலில் செஞ்சுருக்கேங்க. ஸோ இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஸோ வாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா 5-star ஹோட்டல் ரேஞ்சுக்கு நம்ம எவ்வளோ சூப்பராக செய்யலான்றதை பார்த்துடலாம். வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன். நான் பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் வந்து ஷாப்பில் வாங்கி வச்சுருந்தேன். பன்னீர் எப்பயுமே வாங்கும் போது நல்ல பிராண்டட் ஐட்டமாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா பன்னீர் வந்து உதிர ஆரம்பிக்கும். நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் பன்னீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்ல திக்கான பாலை வாங்கி நான் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு செம சூப்பரான காம்பினேஷனுங்க. இன்றைக்கி சுடு சாதத்தில் தான் வச்சு சாப்பிட்டேன். அப்படி லைட்டாக பரட்டி சாப்பிட்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் சாதமும் காலியாயிரும். இப்போ நான் இதுக்கு பட்டர் வந்து ஒரு 3-4 பீஸ் எடுத்துக்கிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கிட்டேன். பன்னீர் வந்து இந்த பிராண்ட் எடுத்துட்டேன். பன்னீரை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பிராண்டடான பன்னீர் வாங்கினீங்கன்னா அப்படியே பீசஸ் வந்து கரையாது உதிராது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை வந்து நம்ம 200 கிராம் பன்னீரை வந்து பட்டர் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் பட்டரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்டாரண்ட்டில் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வாங்குற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சால் பன்னீர் பட்டர் மசாலா 100 ரூபீஸில் செஞ்சிடலாங்க. இதே இது நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சிம்பிளாக குயிக்காக வந்து நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சு அசத்திடுங்க. இப்போ பன்னீர் வந்து நல்ல பட்டரில் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் எதனால் போடுறோன்னா இதுக்கு பேரே வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான். இந்த பட்டர் வந்து போடும்போது தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 பிஞ்ச் பட்டை சேர்த்துக்கலாம். 2 அன்னாசிப்பூ ஸ்டார் வந்து பிரியாணிக்கு போடுவோம்லே அந்த ஸ்டார் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் பட்டரில் வதங்கட்டும். ஸோ எந்த அளவு வதங்குதோ அந்தளவு டேஸ்ட் இருக்குங்க. 1 கப் வந்து பெரிய வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக போடும் போது தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாம் பச்சை வாசனை போகிற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இந்த உப்பு வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே உப்பை போட்டுருங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை இதோட ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற பட்சத்தில் நீங்கள் வந்து தக்காளி பழம் நல்லா 3 பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் அரைச்சி சேர்க்கும் போது தாங்க கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எப்போயுமே தக்காளி பழத்தை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட சாட் மசாலா இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் மட்டன் மசாலா தூள் கூட 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இந்த மசாலாவோட நம்ம போட்டிருக்க இந்த மசாலா தூள் எல்லாமே வந்து கிரேவி மாதிரி ஒரு பக்குவத்தில் வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது தான் நெக்ஸ்ட் சக்கரை சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற அதே பக்குவத்தில் வந்து நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகும். அதுக்காக தான் சக்கரை சேர்க்குறோம். 1/2 ஸ்பூன் வந்து ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் தாங்க கொடுக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ 6 முந்திரி பருப்பை அரைக்க போகிறோம். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகளை வந்து கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்காது கொத்தமல்லியும் முந்திரி பருப்பையும் ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக அரைச்சி இதில் ஆட் பண்ணுறோம். இது வந்து வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமானது இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இது எல்லாம் நல்லா வதங்கி பாருங்கள். நல்ல ஒரு கிரேவி பக்குவத்தில் வரும். லைட்டாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மூடி போட்டு நல்லா கொதி வந்து நல்லா கிரேவி திக்னஸாக வர பட்சத்தில் நம்ம ஏற்கனவே டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அதுவும் பட்டரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ கிரேவி திக்கானோன்னு இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப செம சூப்பரான டேஸ்டான பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிற அதே சுவையில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட கஸ்தூரி மெத்தி இருந்தால் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சப்புக்கு போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை கொத்தமல்லி தலைகளை நான் தூவி பரிமாறுறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பேஜுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.